வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப சிம்பிளாக மாஸ்க் எப்படி வெட்டி தைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து மூணு லேயர் மாஸ்க் தைக்க போகிறோம். அதுக்காக ரெண்டு லைனிங் கிளாத், ஒரு மெயின் கிளாத் எடுத்து வச்சுருக்கோம். இதனுடைய நீளம் வந்து 6.5 இன்ச், அகலம் வந்து 11 இன்ச் வர்ற மாதிரி மூணு கிளாத் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மூணு துணியும் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி டபுளாக நம்ம வந்து மடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அளவுகள் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓப்பன் சைடில் மேலே 2 இன்ச், கீழே இருந்து மேலே 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ஃபோல்டு பகுதியில் மேல் பகுதியில் 1.5 இன்ச், அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழ்ப்பகுதியில் இது ரெண்டையும் இப்படி இணைச்சி விட்டுடலாம். அடுத்து ஃபோல்டு பகுதியில் 1.5 இன்ச்சோட சென்டர் வந்து 3.25 இன்ச் வரும், அதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/4 இன்ச், கீழே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பிளேட் ஏதாவது எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேல் பகுதியில் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வளைவாக வந்து வரைஞ்சிக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாஸ்கோட ஷேப் வந்து கிடச்சிட்டு இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து வரைஞ்சாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நமக்கு வந்து மூணு பீஸ் கிடைக்கும். இப்போ லைனிங் கிளாத் ரெண்டை ஒன்றுக்கு ஒன்று மேலே வச்சுட்டு 1/2 இன்ச் இடைவெளியில் தச்சு விட்டுடலாம். அதேமாதிரி இந்த பீஸ்லேயும் 1/2 இன்ச் இடைவெளியில் இந்த வளைவை வந்து நம்ம தச்சு எடுத்துருக்கோம். இதில் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். இப்போ கட் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஷேப் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டு பீஸ்லேயுமே இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இப்படி திருப்பி எடுத்துக்கிறோம். திருப்பி எடுத்துட்டு தையலுக்கு மேலே வெளிப்பக்கத்தில் ஒரு பதிவு தையல் மேலே போட்டுக்கலாம். இதேமாரி ரெண்டு பீஸ்லேயும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அடுத்து நல்ல பக்கம் வந்து மெயின் கிளாத்தாக மேல் பக்கம் இருக்குது. அதேமாதிரி லைனிங் கிளாத்தில் நல்ல பக்கம் வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு சென்டரில் தையல் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் இடைவெளி விட்டு மேலேயும் கீழேயும் தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. ரெண்டு பக்கமுமே சின்ன சின்ன கட் கொடுத்துக்குறோம். தையலில் படாமல் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். மேலேயும் கீழேயும் நம்ம வந்து தையலில் படாமல் கட் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டு பக்கம் சைடு நம்ம வந்து தைக்கலாம். ஒரு சைடு வழியே இந்த மாதிரி நல்ல பக்கத்தை வெளியே வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஷேப்பெல்லாம் ஒழுங்காக நம்ம வந்து வெளியே எடுத்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். வெளிப்பக்கமும் உள்பக்கமும் நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் சைடில் 1/4 இன்ச் அளவுக்கு துணியை வெளில விட்டு இப்படி மடிச்சுட்டு இதுக்கு மேலே அயன் பண்ணும்போது நமக்கு எலாஸ்டிக் வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அயன் பண்ண முடியலன்னா நகத்தால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எலாஸ்டிக் நம்ம வந்து வைக்கலாம். நான் இப்போ அயன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ரெண்டு துண்டு எலாஸ்டிக் எடுத்துருக்கோம். இதனுடைய நீளம் வந்து 6.5 இன்ச். எலாஸ்டிக்கை வந்து இப்போ இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் சைடில் வந்து வச்சுட்டு தச்சு விட்டுடலாம். இதுக்கு மேலே டபுள் தையல் போடணும்.
வச்சுட்டு இந்த பக்கமும் இந்த கார்னரில் வச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு எலாஸ்டிக் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கு மேலே வந்து நம்ம நாலு பக்கமும் பதிவு தையல் போட்டிருக்கோம். இதுக்கான மாஸ்க் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.